மனிதனின் உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது? பதில் கல்லீரல். உலகில் வாழும் பாம்புகளில் அதிக விஷம் தன்மை கொண்ட பாம்பு எது? பதில் ராஜநாகம். சூரிய ஒளியில் இருந்து நமக்கு கிடைக்கும் வைட்டமின் எது? பதில் வைட்டமின் டி. மனிதனின் உடலில் எத்தனை தசைகள் இருக்கின்றன? பதில் 639 தசைகள். ஒரு நாள் மட்டுமே இந்தியாவின் தலைநகராக இருந்த மாநிலம் எது? பதில் அலகாபாத். பாகிஸ்தானின் தேசி விலங்கு எது? பதில் மார்கோர். எந்த உயிரினத்தின் வாயில் 14,000 பற்கள் உள்ளன? பதில் நீலத்திமிங்கலம். மனிதன் குளிர்ந்த நீரை குடிப்பதனால் ஏற்படும் மாற்றங்கள் எவை? பதில் மலச்சிக்கல். இந்தியாவில் பண மதிப்பு நீக்கம் எத்தனை முறை நடந்தது? பதில் 3 முறை. பணக்காரர்கள் எந்த நாட்டில் அதிகமாக வாழ்கிறார்கள்? பதில் லண்டன். இந்தியாவில் முதல் டாக்ஸி சேவை எந்த மாநிலத்தில் செயல்பட்டது? பதில் பெங்களூர். தண்ணீரை குடிப்பதினால் இறந்துவிடும் உயிரினத்தின் பெயர்? பதில் கங்காரு எலி. வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம்? பதில் நண்டு. ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு தூங்கும் உயிரினத்தின் பெயர்? பதில் டால்ஃபின். உலகிலேயே அதிக தூரம் பறக்கும் பறவை எது? பதில் ஆர்க்டிக் டர்ன். தலையில் இதயத்தை கொண்டுள்ள உயிரினம்? பதில் இறால். இந்த உலகில் வாழும் உயிரினங்களில் 3 இதயங்களை கொண்டுள்ள கடல்வாழ் உயிரினம் எது? பதில் ஆக்டோபஸ். இதயமே இல்லாத உயிரினம்? பதில் மண்புழு. பின்பக்கமாக நீந்தும் கடல்வாழ் உயிரினம் எது? பதில் இறால். இந்த விலங்கிற்கு வேர்வை என்பதே கிடையாது. பதில் ஒட்டகம். கரப்பான் பூச்சிகளுக்கு எத்தனை இதயங்கள் உண்டு? பதில் 13 அறைகள் கொண்ட இதயம். உலகிலேயே அதிக எடை கொண்ட விலங்கு?
பதில் நீலத்திமிங்கலம். சிறிய அளவிலான இதயம் எந்த விலங்கிற்கு உண்டு? பதில் சிங்கம். உலகிலேயே மிகப்பெரிய பறவை இனம் எது? பதில் நெருப்புக்கோழி. நீண்ட நாக்கை கொண்ட உயிரினம் எது? பதில் ராட்சத எறும்பு தின்னி. அதிக புத்தி கூர்மையுள்ள விலங்கு எது? பதில் மனித குரங்கு. மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையுடன் இவற்றில் எந்த இயக்கம் தொடங்கியது? பதில் சட்ட மறுப்பு இயக்கம். வெள்ளையனை வெளியேறு என்ற இயக்கத்தின் போது தாக்கப்பட்ட சிறைச்சாலை? பதில் திருவாடானை. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? பதில் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். சூரியோதயம் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? பதில் விவிஎஸ் ஐயர். தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போராடியவர் யார்? பதில் புலித்தேவர். ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பதில் சுயராஜ்யம் பெறுவது. காங்கிரஸ் ஆட்சியில் வந்தே மாதரம் பாடல் எப்பொழுது முதல் முறையாக பாடப்பட்டது? பதில் கல்கத்தாவில் 1896. இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக நேரு எப்பொழுது பொறுப்பேற்றார்? ஜூலை 6, 1946. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? பதில் சுபாஷ் சந்திர போஸ். எங்களுடைய சேனலில் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.